गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। 9वां वर्स ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुद्धमो दुरादर्श कृतज्ञ कृतिरात्मवान। समाचारங்கள் பார்க்கணும். ஈஸ்வர ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈஸ்வரன் அப்படின்னாலே எல்லா சக்திகளையும் உள்ளவன், ஹி இஸ் எ லீடர் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரன் அப்படிங்கிறது பரபிரம்ம சுரூபத்தை குறிப்பதுதான். ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னாலே பரபிரம்ம சுரூபத்தை பத்தி பேசுறது தான் ஈஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, எல்லா சக்திகளும் அவளுக்குள்ளே இருக்கு, அவருக்குள்ளே இருக்கு, அவரேதான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார், தன்னுடைய வசத்துக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஈஸ்வரஹ அப்படின்னா தலைவன், ஒன் ஹூ லீட்ஸ், ஹி ஹாஸ் எவ்ரி கண்ட்ரோல், ஈஸ்வரோ. விக்ரமஹ, நான் படிக்கும் பொழுது அங்கு ஈஸ்வரோ விக்ரமீன் இருக்கும், ஆனா நாமாவளியாக சொல்லும் பொழுது, அதாவது நாமமாக சொல்லும் பொழுது விக்ரமிங்கிறது அந்த வார்த்தைகள் அக்ஷரங்கள் சேர்வதற்காக போட்டது, விக்ரமஹ அப்படிங்கிறதா அதனுடைய நாமம். அப்ப நாமமா பார்க்கும்போது விக்ரமஹ, ஆனா படிக்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்கு, விக்ரமி அப்படி இருக்கு, ஈஸ்வரோ. நான் ஆனா ஈஸ்வரஹ அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன், ஈஸ்வரஹன்னு சொன்னாலும் ஈஸ்வரோன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணு, புரியுதா? அதனால இது கரெக்டா அது கரெக்டானா, நான் நாமங்களை சொல்லுகின்ற பொழுது நாமம் எப்படி அதை சொல்லியிருக்கு அல்லது ஆதிசங்கர் அதை எப்படி எழுதியிருக்காரோ அது மாதிரி நம்ம ஸ்பெல் பண்ணிருக்கோம். அந்த தோட்டம் மனசுல வச்சுக்கோங்க. விக்ரமஹ அப்படின்னா எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாதவர் அப்படின்னு, எந்த எதிர்ப்பு சக்தியும் அவருக்கு கிடையாது, அவருக்கு எந்த சக்தியும் அவரை தடுக்க முடியாது. அவர் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாருன்னா அதை செய்தே தீருவார் இல்லையா? கன பொழுதுல பிரகல்லாதனுக்காக தூண்ல உள்ள பூந்து நரசிம்ம அவதாரம் பண்ணி பண்ணிவிட்டார். மச்சமா வந்து மீனாக வந்து மீனாவதாரத்துல மீனாக மச்சாவதாரத்துல வந்து வேதங்களை காப்பாற்றினார். அது போல ஒவ்வொரு ரூபங்களிலும் அவர் எடுக்கின்ற பொழுது, அவதாரங்களை எடுக்கின்ற போது அவருக்கு எந்த எதிர்ப்பு சக்திகளும் கிடையாது, அவர் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தை, குழந்தை பிறந்து 3 நாள் 4 நாள் கூட ஆகல, பூதகி வந்து அவரை கொல்றதுக்காக கம்சன் அனுப்பி கிருஷ்ணனை கொல்லுவதற்காக வருகிறாள், அவள் தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்க வருகிறாள், அதுல நஞ்ச கலந்து கொடுக்க வர அதை உரியற மாதிரி தாய்ப்பாலை உரியற மாதிரி உறிஞ்ச உயிரையும் உரிச்சுட்டார். அப்போ அத்தனை சின்ன வயசுலேயே அந்த குழந்தையை எதுவும் செய்ய முடியல அப்படின்னா எல்லா சக்தியும் வாய்ந்தவர் அப்படிங்கிறது விக்ரமஹ. அடுத்தது தன்வி, தன்வி அப்படின்னு சொன்ன தன்வி அப்படிங்கிற வார்த்தை கையில தனுஷை வைத்திருப்பவன் அர்த்தம், வில்லாளின்னு, வில்லை கொண்டவர். நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் கையில இருக்கக்கூடிய தனுசுக்கு சாரங்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம், சாரங்க தன்வா கதாதர சொல்றோம். சாரங்கம் என்பது மகாவிஷ்ணு கையிலே இருக்கக்கூடியது, ராமர் கையிலே இருப்பது கோதண்டம், சிவன் கையிலே இருப்பது பினாகம், அப்படி அர்ஜுனன் கையிலே இருக்கக்கூடியது காண்டீபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கு கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு விசேஷம் இருக்கு, ஆக அப்படி இருக்கக்கூடிய வில், ஆக கையிலே வில்லை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. வில்லை வச்சிருக்கிறதுனால எந்த அவதாரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வில்லோடவே ஒரு அவதாரம் பண்ணது ராமன், கையிலே தனுரை வைத்து கொண்டு கையில வில்லோடு வில்லுக்கு ஒருவனாக ராமனாக அவர் நின்னார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அவர் ஒரு சிறந்த வில்லாளியாக இருந்தார்.
அடுத்த நாமம் இதெல்லாம் நான் சொன்னது நாமங்கள் நம்பர் சொல்ல நினைக்கிறேன். ஈஸ்வரஹ அப்படிங்கிறது 74, விக்ரம 75, தன்வி அப்படிங்கிறது வில்லாளி 76, 77 மேதாவி. மேதாவி மேதாவினா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இந்த இந்த நாமம் எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான நாமம். அவன் பெரிய மேதாவி அப்படின்னு சொல்லுவோம். மேதாவி அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவன் அர்த்தம், மேதைகளாக இருப்பவன், மிகவும் பெரிய மேதையாக உள்ளவர் அப்படின்னா ஆழ்ந்த பரந்த விஷயங்களை கையிலே வைத்தவர் அல்லது மனசுக்குள்ளே தெரிந்தவர். இன்னொரு வகையில சொல்ல போனா நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்னு சொல்றேன், குட் மெமரி வர மேதாவின்னு சொல்றேன். மேதாவிலாசம் அப்படின்னு சொல்றதே ஞாபக சக்தியை பத்தி தான் சொல்றேன். அதுவும் எப்பேற்பட்ட ஞாபக சக்தி அப்படின்னா ஸ்ருதிகளின் வாயிலாக சப்தங்களின் வாயிலாக வரக்கூடிய ஞாபகம், அது ஞானம் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. சாதாரணமா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஞாபகங்கள் இல்லை. ஒருத்தரை கேட்டீங்கன்னா போன் நம்பர் தெரியாம இருக்கலாம், நீங்க சிலர் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா போன் நம்பர் தெரியாது, ஆனா அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா வால்மீகியில 24,000 பாடல்களும் தெரியும், அது மேதாவிலாசம் இல்லையா. அதை கேட்கலாம், போன் நம்பர் முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு சொன்னா இது முக்கியங்கிறது வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கைக்கு இது முக்கியமா இருக்கலாம், ஆனால் ஞானம்னு சொல்லுகின்ற பொழுது எதையெல்லாம் இறை என்கின்ற ஒரு பொருளை அதனுடைய பொருளுடைய அறிவை கொடுக்குமோ அதுதான் மேதாவித்தனத்திற்கு ரொம்ப முக்கியம். அப்பவே ஞானம், வேதம், சப்தம், ஸ்ருதி இவைகள் அத்தனையுமே யார் ஒருத்தருக்கு தெரியணும். அதே போல வேதாந்தம், வேதாந்தம் உபனிஷதுகள் சிலருக்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கட கடகடான்னு வரும். அப்படி இருக்கிறவர்களை மேதாவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேதாவியா இருக்கிறதுனாலதான் ஆதிசங்கரர் வார்த்தை போட்டார், அவர் மேதாவியா இருக்கிறதுனாலதான் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இருக்குங்கிறார். அவர் ஈஸ்வரனாவும் இருக்கார், விக்ரமியாவும் இருக்கார், தன்மியாவும் இருக்காருங்கிறார். ஏன்னா அவர் மேதாவியா இருக்கு. நல்ல சிறந்த சாஸ்திரங்களை கற்றவன் யார் அப்படின்னு இந்த நேரத்துல அப்படின்னு கோலஸ்மின் சாம்பிரதாயிக்குலோகே கஷ்ய வீரியவான் குணவான், வீரியவான் குணவான் புத்திமான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறார் நாரதத்திலே வால்மீகி. கேட்கும் பொழுது வால்மீகி சொல்றாரு, எல்லா சாஸ்திரங்களையும் தெரிந்தவன் யாருன்னு சொன்னார் ராமரப்பா, அவனுக்கு தனுர்வித்தை தெரியும், அவனுடைய தாய்மொழியிலையும் பாண்டித்யம் இருக்கு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வித்தியாசமா இருக்கும் பாருங்க, அவர் தாய்மொழியிலையும் அவருக்கு பெரிய பாண்டித்யம் இருக்கு, அவருக்கு சமஸ்கிருதத்திலையும் பாண்டித்துவம் இருக்குன்னு சொல்றார். யாரு? நாரதர் சொல்றார். யார் இடத்துல? வால்மீகிக்கு. அப்போ ராமருக்கு தாய்மொழி வேற எதுவோ இருந்திருக்குங்கிறது புரியுது, அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், அதுல பாண்டித்துவம் இருக்கு. இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் சான்ஸ்கிரிட் வியாக்கரணம், அதாவது கிராமர் எல்லாம் தெரியும், அவருக்கு தாய்மொழியிலையும் எல்லா புலமையும் இருக்குங்கிறார். அப்ப அவருடைய தாய்மொழி என்னங்கிறத வால்மீகி எழுதல். அப்ப நமக்கு புரியுது வேற ஒரு தாய்மொழி அவருக்கு இருந்திருக்கு, நமக்கு தெரியும் இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வர? மேதாவிலாசம் அல்லது இப்படி புத்தி கூர்மையோடு இருக்கிறவன் அப்படின்னு ராமரை பற்றி சொன்னார்கள். ராமரை பத்தி சொல்றது இந்த இடத்துல ரொம்ப பொருந்தும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வில்லாளின்னு சொன்னதுக்கு மேதாவின்னு சொல்றது ரெண்டுமே டையப்பாகும் ஆகிறது. அடுத்தது 78வது நாமா விக்ரமஹ. விக்ரமன், விக்ரமன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விக்ரமன் அப்படின்னா 3 அடிகளால் உலகை அளந்தவன் விக்ரமன் வாமனன். இது வாமன ஸ்வரூபத்தை பத்தி பேசுறது. விஸ்வமாக எல்லாமாக நிறைந்தவர் விக்ரமஹ இல்லையா. விஷ்ணுவா இருக்கும் போது, விஷ்ணுமூர்த்தியா இருக்கும் போது, பரவாசுதேவனா இருக்கும் போது, பிரம்மமே எல்லாவற்றிலும் இருப்பதாக சொல்றதுனால அது விக்ரமஹ. அதையே நம்ம வாமன ரூபத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கால் முழுக்க இங்கே பூலோகத்துல பூலோகம்னு வச்சது எத்தனைனா கீழ் வரைக்கும் நீங்க கொண்டு போகணும். இந்த 7-14 லோகங்கள்ல கீழே 7 மேலே 7, கீழே 7 நம்ம என்ன சொல்றோம், ஆத்தல விதல சுத்தல பாதாள ரசாத்தல தலாத்தல மகாத்தலன்றோம். இந்த அத்தனை தளங்களையுமே அவர் ஒரே ஒரு காலில் வச்சுட்டார், அதனாலதான் 7 கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்களும் ஒரு கால மேல இருக்கக்கூடிய லோகங்கள் பூஹு புவக சுவக சத்தியம் அப்படின்னு மேல போகக்கூடிய 7 லோகங்கள் அது அப்படியே ஒரு கால். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகையே அளந்ததுனால அவருக்கு பேர் உலகளந்த பெருமாள்னு சொல்றோம். அப்ப விக்ரம உலகை அளந்தவன்.
இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வி அப்படின்னா பக்ஷி கருடன்னு பேருங்க. வினா பக்ஷி, யார சொல்றான் பக்ஷின்னு சொன்னாலே யார சொல்றதுன்னா கருடனை சொல்றான். கருடனை வாகனமாக கொண்டவன் வி கிரமக, கருடனை வாகனமாக கொண்டு அதன் மேலே சுற்றி வருபவன். அப்ப கருடனுக்கு வாகனம் அப்படின்னா யார நம்ம சொல்றோம், நாராயணன். ஆக உலகத்தை கருடன் மூலமாக அளக்கின்றவனாகவும் இருக்கிறான், தன்னுடைய இருப்பினால் இந்த உலகத்தை அளந்தவனாகவும் இருக்கிறான், தன்னுடைய கால் அடியினாலே இந்த உலகத்தை அளந்தவனாகவும் இருக்கிறான். ஆகவே அவன் உலகளந்தவனாக இருக்கிறான். ஆக விக்ரமக, அது 78வது. 79வது கிரமக, கிரமம். கிரமம் அப்படின்னா வேதத்தை கூட கிரமபாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கிரமம்னா என்னன்னா சரிய பண்ணணும், பிராக்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் கிரமம். வழி சொல்லி இதை இப்படித்தான்ப்பா சொல்லணும், இதை இப்படி கிரமமா செய்யணும்னு சொல்லுவோம். கிரமமா செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வழிமுறையை சொல்ற. ஆக நமக்கு வழிமுறைகளை தந்திருப்பவர் விஷ்ணுமூர்த்தி. சரியா, நமக்கு வழிமுறையை தந்திருப்பவர் விஷ்ணுமூர்த்தி. ஏன் நமக்கு நம்ம பிரார்த்தனையை செய்யும் போது கூட விஷ்ணுமூர்த்திக்கான பிரார்த்தனையை நம்ம எப்படி செய்யறோம் பாத்தீங்கன்னா, ருத்ரத்துல நம்ம அப்படிதான் சொல்றோம், பாதையோர் விஷ்ணு ஸ்பிருஷ்டதோ, பாதத்திலே விஷ்ணு இருப்பதாக, பர்ஜன்யோ பிரம்மாதிஷ்டதோ. ஆக நம்ம நியாசங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு அங்கங்கள்ல ஒவ்வொரு தேவதைகள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் நியாசம்னு பேர். நியாசம் அப்படின்னு சொன்னா அந்தந்த சக்திகளை அந்தந்த அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதை அந்த தேவதைகளை கொண்டு வருவதற்கு நியாசம்னு பேர். அதுல கரநியாசம் இருக்கு, அங்கநியாசம்னு இருக்கு. அப்படி நம்ம செய்கின்ற பொழுது பாதத்துக்கு எந்த எந்த தேவதை வரணும்னு நம்ம யோசிக்கிறோம்னா விஷ்ணு வரணுங்கிறோம். பாதையோர் விஷ்ணு சிருஷ்டது, விஷ்ணுமூர்த்தி பாதத்துக்கு வரணும் அப்படின்னா, விஷ்ணுமூர்த்தி பாதத்துக்கு வரணும்னா என்ன அர்த்தம், தர்மத்தை நமக்கு காட்டட்டும்னு அர்த்தம். அவர் தான் வழிக்கு இழுத்துட்டு போவார். ஏன்னா அவர் தானே சொன்னார், பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நான் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக தர்மம் என்றெல்லாம் அழிகின்றதோ தலைகுனிவு ஏற்படுகின்றதோ, கிரானிர் பவதி பாரத, பாரதா அர்ஜுனா கிரானிஹி, தர்மத்துக்கு தலைகுனிவு, கிரானின தலைகுனிவு, தலகுனிவு எப்போலாம் வருதோ, எதா எதாகி தர்மஸ்ய கிரானிஹி பவதி பாரத, எப்பெல்லாம் தலகுனிவு ஏற்படுதோ அப்பா பாரதா அர்ஜுனா, நான் என்ன பண்றேன், நான் அவதரிக்கிறேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நானே யுகங்கள் தோறும் தோன்றுகிறேன். எப்பேற்பட்ட பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் நமக்காக கிருஷ்ணர் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது எண்ணி எண்ணி வியக்கணும். கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த லைட்டர் நோட் ஒருத்தர் கேள்வி கேட்டார், அப்ப ஏன் இன்னும் வரல, இவ்வளவு மோசமா இருக்கே, அதர்மங்கள் தலை தூக்கி இருக்கேன்னு கேட்டார். இப்ப அவர் சொன்னார், அதர்மங்கள் வந்து தர்மம் தலை குனிய வேண்டும், ஏன்னா கிளானிகின்னு சொல்லிட்டார், தர்மம் தலை குனியல, தர்மம் அங்கங்க இருக்கு, அதனால அப்படி ஓடிட்டு இருக்கு. எதுக்காக சொல்றோம், அப்படி கிரமமாக அவர் பாதத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா நம்மை தர்மத்தின் வழியிலே இட்டு செல்வார் என்பதை நமக்கு தெரியும். அப்ப அதுதான் விஷ்ணுமூர்த்தியா இருந்து நமக்கு தர்மத்தை கொடுக்கறதுனாலே அவர் நமக்கு தெரியும். ஆக கிரமக அப்படின்னா நம்மை நடக்க செய்பவர், அதாவது வழியை பின்பற்றி இருக்க செய்பவர். எந்த வழி, தர்மம் என்கின்ற வழியை வழிபற்றி அதை பின்பற்றி வாழச் செய்பவர் கிரமக. 79 அனுத்தமக, அனு அனுத்தமக உத்தமன், உத்தமன்னா நமக்கு தெரியும் சிறந்தவன். உத்தமக என்ன சொல்லுவோம், ஆ போட்டால என்ன அர்த்தம், இல்லேன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு உத்தமராக வேற யாரையும் ஈடாக சொல்ல முடியாது, அனுத்தமக. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு ஈடா வேற யாரையா சொல்ல முடியுமா, உத்தமர சொல்ல முடியாது. ஆகவே அவருக்கு உத்தமராக வேற யாரும் சொல்ல முடியாது, அவருக்கு அவர்தான் ஈக்குவல். அதுலயும் கூட நம்ம ஒரு அவதாரத்துக்கு இன்னொரு அவதாரத்தையுமே நம்ம ஈக்குவலைட் பண்ண முடியாது. ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி யூஆர் கம்பேரிங் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுங்கிற மாதிரி ஆயிடும், ராமரையும் கிருஷ்ணரையும் போய் கம்பேர் பண்ணோம்னா கம்பேரிங் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு தான்,
என்ன காரணம் அப்படின்னா இந்த அவதாரமே வேறு, அந்த அவதாரம் வேறு, இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் வேறு, அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் வேறா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஒரு அவதாரத்துல மனுஷனாவே இருந்துட்டு போறார், இன்னொரு அவதாரத்துல பிறந்ததுல இருந்து மிராக்களாவே பண்ணிட்டு இருக்காரு. சோ ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும், முடியவே முடியாது. ஆனால் ரெண்டும் என்ன சொன்னதுங்கிறது புரியும். அதனாலதான் அவர் உத்தமன். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம் புருஷ உத்தமகன் படிச்சோம் இல்லையா, புருஷோத்தமன் அப்படிங்கறதுனா என்ன அர்த்தம், புருஷர்களிலே உத்தமனானவன் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதே போல அனுத்தமக அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கு வேற யாரும் சப்ஸ்டியூட் சொல்ல முடியும், இவர் அடுத்ததா இவன் வருவான் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா, சொல்லவே முடியும். அப்படிங்கறதுனால அனுத்தம. 81 துராதர்ஷக, யாராலும் இவரை முற்றுகையிட முடியாது. முற்றுகையிட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், யாரும் இவரை போய் எதிர்க்க முடியாது. இவரை போய் நான் ஆழங்கால போகிறேன் அப்படி எல்லாம் யாராலும் எதையும் பண்ண முடியாது. இவரை போய் அப்படி நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கறதுனால யாராலையும் பண்ண முடியாது. இவரை கொண்டு போய் அந்த மாதிரி எந்த விதத்திலையும் ஒரு இக்கட்டில நிறுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. காரணம், இவர் முற்றுகையிடக்கூடிய ஒரு விஷயத்துல அவர் நிக்கல். விஸ்வம் என்கிறது இந்த உலகம் ஃபுல்லும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருப்பதனாலே இவர் முற்றுகைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சரியா, முற்றுகைன்னு நான் சொல்றது என்ன, நான் போய் ரொம்ப அப்ரோச் பண்ணிடுறேன், பக்கத்துல போயிடலாம், அவரை அப்படி புரிஞ்சுன்றலாம், இப்படி புரிஞ்சுன்றலாம்னு நினைக்கிறதுக்கு முற்றுகைன்னு நான் சொல்றேன். நான் ஞானிதானே, நான் இப்படி புரிஞ்சுன்னுட்டானே, அவர் இப்படி இழுத்துன்னு வந்துட்டானே, இருக்குண்ணா அப்படியெல்லாம் அவரை வர முடியாது. அவரா எழுகி வந்தாருன்னா கீழே ஏங்கி வந்து அவராவே தனியாவே தன்னுடைய பரம்பொருள் சுரூபத்தை சுருக்கி அவரே தானே தனியா ஒரு சின்ன குழந்தையா குருவாயூர்ல போய் நின்னு கொண்டு நமக்கு அருள்வாளிக்கின்ற குருவாயூர் கிருஷ்ணனாவும் நிக்கக்கூடியவரா தான் இருக்காரு. பார்த்தா ஒரு கையில ஒரு சின்ன விழா வாழைப்பழத்தை வச்சுண்டு ஒரு சின்ன குழந்தைய, இன்னொரு பக்கத்துல கையில ஒரு சின்ன புல்லாங்குழலை வச்சுட்டு ஒரு குழந்தை நிக்கிறது, தலையில ஒரு சின்னதை மயிலருக்கு வச்சுண்டு. காலங்காலம் நீங்க பாத்தீங்கன்னா அது காலையில சுப்பிரபா தரிசனமும் சரி விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவான், நேத்திர தரிசனம்னு உண்டு. எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் அது மேல போட்டுருக்க அங்கியெல்லாம் எடுத்துட்டு அந்த குழந்தையா இருக்கிறதுனால குருவாயூருக்கு வெந்நீர்ல வெந்நீர்ல மூலிகையெல்லாம் போட்டு அதுல தான் அபிஷேகம். அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஒரு சின்ன லைட்டு அந்த நெய் விளக்க காட்டுவான், காக்கும் பொழுது அந்த கிருஷ்ணரை பாக்குறதுக்கே கொஞ்சம் அழகு. அப்படி சாதாரணமா அப்படி வந்து நிக்கிறார் அந்த பரம்பொருள் தானே இறங்கி வந்தால் ஒழிய நம்மால அது பக்கத்துலதான் போகிறதுக்கு வழியே கிடையாது. காரணம், பரம்பொருள் என்பது எப்பொழுதுமே வித்தியாசமானதுதான். அதை முற்றுகையிட்டு அதை நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன்னு சொல்றது கஷ்டம். அதே அதை போய் நான் ஆழம் பார்த்துட்டேன், எனக்கு இவ்வளவு தெரியும், ராமர்ல இவ்வளவு மெஷர்மெண்ட் தெரியும், கிருஷ்ணர்ல இவ்வளவு தெரியும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னட்டா அப்புறம் என்ன, நான் வந்து இருக்கக்கூடிய வைணவ தத்துவத்தை ஃபுல்லும் படிச்சுட்டேன், வைணவ லிட்ரேச்சர் படிச்சுட்டேன்னா அதுக்காக நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா இல்லை. கிருஷ்ணரை புரிந்து கொள்வது என்பது கிருஷ்ணராக இறங்கி வந்தால் வழியே தெரியாது. அதனாலதான் நம்ம படிக்கும் போது கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, மூக்கம் கரோதி வாஞ்சாலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது என்ன, அவனுடைய அருள் இருந்ததுன்னா ஊமையா இருக்கிறவன் பேசுவான். சரியா, அதே போல அடுத்த வார்த்தை ஒண்ணு, பொங்கும் லங், அதாவது கால் நொண்டியா இருக்க பாருங்க, அந்த நொண்டி கூட மலையை ஏறிட முடியும். நொண்டியா இருக்கிறவனால ஏற முடியாது, பிசிக்கலி சேலஞ்ச், லெக்ஸ் இல்ல. அவன் ஒரு கிரி, கிரிங்கிறது மலை, இந்த மலை மேல ஏற முடியும் அப்படின்னு சொன்னா அது யாரால முடியும், அந்த கிருஷ்ணர் என்கின்ற அல்லது அந்த வாசுதேவன் என்கின்ற ஒருவனுடைய ஒரு 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 ஆசியினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினத்தும் பண்ண முடியும். அவரை போய் நம்ம முற்றுகையிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்ல முடியாது, அவரா இழகி வந்தாதான் முடியும். ஆக துராதர்ஷ அப்படின்னா முற்றுகையிட முடியாதவன் அப்படின்னு, அது 81 வார்த்தை. 82 கிருதஜ்ஞ, கிருதஜ்ஞ, கிருதஜ்ஞ அப்படின்னா சாதாரணமான வட்டார வழக்குல கிருதஜ்ஞன் அப்படின்னு சொன்னா செய் நன்றி கொண்டவன், கிருதஜ்ஞத்துவம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொற்கள் சொன்னாங்க அப்படின்னா கிருதஜ்ஞ அப்படின்னு சொன்னா செய் நன்றி கொண்டவன். அப்போ இங்க என்ன சொல்றது, இறைவனுக்கு என்ன செய் நன்றி, இறைவனுக்கு ஏதாவது செய் நன்றி இருக்கா, என்ன கடனா வாங்கியிருக்காரு அவரு, இல்ல அவர் என்ன கடன் பட்டிருக்காரா யாருக்காவது அப்படின்னா, அவர் என்ன பண்றாரா, தன் பக்தன், இது சுவாமி கூட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், எனக்கு நீ பகவத்கீதையில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சுவாமி சொன்னார், பத்திரமும் பலமும் புஷ்பமும் தோயமும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி.
இதை நம்ம கேட்டிருப்போம். பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, என்னை கும்பிடுகின்ற பக்தன் ஒரு சாதாரண பத்திர ஒரு இலையை போட்டாலும் சரி, ஒரு சின்னதா ஒரு ஃப்ரூட்டை வச்சாலும் சரி, புஷ்பம் ஃப்ளவரை வச்சாலும் சரி, தோயம் அப்படின்னா என்னத்தை தோயம்னு சொல்றது, இன்னொரு தண்ணீர் ஜலத்தை வச்சாலும் சரி, இன்னொரு வகையில தோயத்துக்கு கமெண்டேட்டர் எழுதியிருக்கிறது, கண்ணீர் ஒரு டிராப் இருந்தாலும் சரி, இதுல எதனை கொடுத்தாலும் இறைவன் அன்போடு நீ கொடுப்பதை எடுத்துக்கொள்கிறார், அதற்கேற்ற பலனை உனக்கு தருகிறான். ஆனா நீ கொடுத்ததை உடனே திருப்பி கொடுத்துடுறான். He doesn't have anything to count for. அப்புறமா பின்னாடி வச்சுட்டு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, முன்னக்கூடியே எடுத்து எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு போயிடுறான். ஆகவே செய்ததை நினைப்பவன், செய்நன்றி கொண்டவன் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா கிருத்தக்யனோடு செய்ததை நினைத்து கொண்டிருப்பவன், யாருக்கு பக்தர்கள் அன்பால் செய்வதை நினைக்க, சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் கெட்டதே பண்றான், திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம், கடவுளை போய் கும்பிடுறான் அப்படின்னா அவன் விட்டுற போத? நோ, காட் வில் நெவர் சீ நோ. இன்ஃபேக்ட் காட் வில் பி சோ ஹாப்பி தட் ஹீ கம்ஸ் டு ஹிம். ஏன்னா அதுதான் அவர் எதிர்பார்க்கிறான், அவன் வரணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்றான். சோ இதெல்லாம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்ன? அவன் எந்த கடனையும் வச்சுக்கல, கொடுத்துடுறான், தீத்துடுறான், நீ பண்ணியா அதுக்கேத்த பலன் எடுத்துக்கோ போ அப்படின்னு கையில கொடுத்துறான். ஆகவே தான் அவன் பேர் கிருதஜ்ஞ அப்படின்னு சொல்றான். அது 82வது வார்த்தை. கிருதிஹி 83வது நாமம். கிருதிஹி நல்ல முயற்சி உடையவன், நல்ல முயற்சி உடையவன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? முயற்சி நல்ல முயற்சியா இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அவன் தான் பின்னாடி நிற்கிறான். ஏன்? நமக்கு முதல்ல இச்சைன்னு ஒன்று உருவாகுது, அதாவது நமக்கு ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன பண்றோம்? சங்கல்பம்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா? ஒன்று முதல்ல இச்சை, நம்ம இதுக்கு வேணும் அப்படிங்கிற விருப்பம், விருப்பம் இருப்பறதுனால சங்கல்பம், சங்கல்பம் இருப்பறதுனால அதை நம்ம என்ன பண்றோம்? யதம்னு சொல்லக்கூடிய, யதே அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில திட்டமிடுவது. திட்டமிடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? சாத்தியதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சாத்தியம் அப்படின்னா என்ன? முயற்சி செய்து அதை எக்ஸிக்யூட் பண்றோம், அதை வெற்றி அடைகிறான். ஆக இது எல்லாமே யாரால முடியுது? இந்த முயற்சி எல்லாம் நீங்க நம்ம பண்ணிருக்கோம் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? இல்ல, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி தான், அவன் அருளாலே தான் இவை எல்லாமே நடக்குது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? சங்கல்பம் சொல்லும் போது கூட இல்லையா, சங்கல்பம்னு ஆண்டவர் கிட்ட சொல்றோம். ஒரு பூஜையை பண்ண போய் உட்காடுறோம், பூஜை பண்ணும் போது நம்ம கேட்கிறோம் என்னன்னு சொல்றோம்? சங்கல்பம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்தியர்த்தம். ஏன் சொல்றோம்? அவங்களுடைய பிரீத்தியை பேஸ் பண்ணித்தான், அவர்களுடைய சந்தோஷத்தை பேஸ் பண்ணித்தான், அவர்களுடைய அருளை வைத்துத்தான் பூஜையை செய்யப்படும். பூஜை செய்யணுங்கிறது கூட அவனுடைய அருள் இருக்கணும், புரியுதா? அதனால அந்த முயற்சி எல்லாமே அவனிடத்திலே தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது. கிருதஜ்ஞ கிருதி 84வது நாமம், அருமையான ஒரு நாமம். இதுக்கு பேர் ஆத்மவான் அப்படின்னு சொல்றது. இந்த ஆத்மவானை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. இப்ப நான் அதை சொன்னேன்னா அது கொஞ்சம் வேதாந்த பரியமா போயிடும், வேதாந்தமா போயிடும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் வில் கோ மோர் லைக் வேதாந்திக் வேர்ட்ஸ். இது வேதாந்திக் வேர்ட்ஸ் தான் பேசிக்கா. ஆத்மவான் அப்படின்னா ஆத்மாவிலே நிலைத்து இருப்பவன் அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒன் ஹூ இஸ் செல்ஃப் ரியலைஸ்ட், ஹையஸ்ட் ஒன், ஹையர் செல்ஃப்ல எவன் ஒருவன் நிரந்தரமாக இருக்கிறானோ அவனைத்தான் நம்ம ஆத்மவான்னு சொல்லுவோம். ஆத்மவான் யாருங்கிற கேள்வியை நாரதரிடத்திலே வால்மீகி வைக்கிறார். ஆத்மவான் கோ திதக்ரோதோ கோ அப்படின்னு கேள்வி கேட்பார் வால்மீகி ராமாயணத்தை. ஆத்மவான் யாருப்பான்? அதனால்தான் ஆத்மாவான்ங்கிற வார்த்தையே அவர் சொல்வதற்கு நியதாத்மாங்கிற வார்த்தையை தான் ஆரம்பிக்கிறார். அவன் தம்பா ராமன் இக்ஷ்வாகு பிரபாவசிய ராமநாம ஜனேஷ்வத நியதாத்மா அப்படிங்கிற வார்த்தையை தான் ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஒருவன் எப்பொழுதுமே ஆத்மாவிலேயே லயித்திருக்கிறான். ஆத்மாவில் லயித்திருப்பதுனா என்ன அர்த்தம்? ஒன் ஹூ நோஸ் தட் ஹீஸ் ஹையர் செல்ஃப், ஒன் ஹூ ரியலைசஸ் தட் ஹீஸ் ஹையர் செல்ஃப், இஸ் நாட் த ஸ்மால் செல்ஃப் த லோவர் செல்ஃப் ட்ராப்ட் வித் இன் த பிசிக்கல் பாடி. அது என்னைக்குமே கிடையாது. இறை என்கின்ற ஒரு உணர்வுக்கு மட்டும்தான் பெரிய லெவலான சிந்தனைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
என் சுவாமி அடிக்கடி சொல்வார், நான் வந்து சாதாரணம் இல்லை, நான் பகவான் ஏன் சொல்லிட்டே இருக்கிறவர், நான் அவதாரம், நான் பகவான், எனக்கு புரியுது இந்த வார்த்தையை ஏன் சொல்றார். ஆத்மவானா இருப்பதினாலத்தான் அவர் சொல்றார், நமக்கு புரியல. அவர் அவர் சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ஏதோ பகவான் தன்னை சொல்லிக்கிறார் சொல்லிக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவர் ஆத்மத்தினுடைய லெவல்ல இருக்கிறதுனாலதான், ஆத்மாவினுடைய லெவல்ல இருப்பதினாலதான் அவர் அங்கே அந்த இடத்துக்கு வர்றார். சரியா? ஆகவே நம்ம என்ன சொல்ல வரோம், ஆத்மவான் என்கின்ற வார்த்தைக்கு நல்ல தன்னுடைய நிலையை உணர்ந்தவர் அல்லது ஆத்மாவிலே திளைத்திருப்பவர், ஒன் ஹூ இஸ் செல்ஃப் ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த எல்லா வார்த்தைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வருது, மேலான ஒரு தன்மையை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா. மேலான தன்மைகளை பற்றி பேசக்கூடியதாக இந்த இடத்துல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. கிருத்திகி அப்படிங்கிற வார்த்தைக்கு எஸ் நன்முயற்சி அப்படின்னு சொல்லலாம். எஃபர்ட், எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் அன் எஃபர்ட் கம்ஸ் ஒன்லி த்ரூ ஹிம் அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஹோப் தட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளியர் கிளாரிஃபை தட் அவுட் ஃபார் மாத்ரா. ஸோ ஆத்மவான் அப்படிங்கிற வார்த்தையோட முடியல. அப்போ இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படிப்போம். ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரம கிரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். சரியா? அப்படி இருக்கக்கூடியவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. அடுத்தது பத்தாவது வேர்ஸ் பார்ப்போம். பத்தாவது வேர்ஸ் என்ன அப்படின்னா, சுரேஷ சரணம் சர்ம விஸ்வரேதா பிரச்சாபவ அஹ சம்பத்சரோபியால பிரத்யய சர்வதர்ஷன. இப்போ என்னன்னு பார்ப்போம். சுர ஈஸ்வர அப்படிங்கிறது தான் சுரேஸ்வரன் அப்படின்னு. சுரேஷ் சுரேஷ் சொல்றோம் இல்லையா, நம்ம கூட இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கூட பசங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கிறோம், சுரேஷ் அப்படின்னு பேர் இருக்கிறோம். அப்படி சுரேஷ்னா என்ன, சுரத்தின் ஈஸ்வரன். சுரன்னா யாரு, தேவர்கள்னு பேர். தேவர்களின் அதிபதி சுரன் அப்படிங்கிறது தேவர்களின் அதிபதி. அந்த சுரங்களுடைய ஈஸ்வரன் சுரேஸ்வரன், சுரேஸ்வர தேவர்களுடைய அதிபதி. அப்படின்னா நல்ல, அதனால பாசிட்டிவ் போர்ஸுக்கு அவர் தான் மெயின் சொல்றோம். பாசிட்டிவ் போர்ஸுக்கு அவர் தான் மெயின். ஏன் பாசிட்டிவ் போர்ஸுக்கு மெயின், அப்படி இருந்தா தான் இந்த பூமியை யூனிவர்ஸை சஸ்டெயின் பண்ண முடியும். திரும்ப விஷ்ணு விஷ்ணுனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம அவருக்கு கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் த ஒர்க் வி ஹேவ் ஆல்ரெடி ஐடென்டிஃபை, நம்ம என்ன டிவிஷன் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், சஸ்டெயினபிலிட்டியை அவர்கிட்ட கொடுத்துருவோம். சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹீ ஷுட் ஹாவ் அ பவர் அண்ட் வேலர், ஹீ ஷுட் ரீடைன் எவ்ரி திங், ஹீ ஷுட் எலிமினேட் த நெகட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் இவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ்க்குலாம் இவரால லீடரா இருக்க முடியும். இவர் லீடரா இருந்தா தானே இவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதத்தான் இது அவர் செய்யறார். அஹ சுரேஸ்வர அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேவர்களுடைய அதிபதியாக இருக்கிறார். சரணம், சரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், சரண்டர். ஒன் ஹூ சரண்டர்ஸ் டு ஹிம் ஹி வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப். சரியா? ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒருவன் அவன். சரணாகதி அப்படின்னு ஒருத்தன் போனானா, அடைக்கலம் அப்படின்னு ஒருத்தன் போனானா, அவனை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு வகையில ராமாயண காப்பியத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க, ராமாயண காப்பியம் முழுக்க முழுக்க சரணாகதி தத்துவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லுவான். நல்ல வைணவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது தத்துவங்கள் என்ன அப்படின்னா, ராமாயண காப்பியத்தை நீங்கள் படித்தால் அது சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சரணாகதி தத்துவம், சுக்ரீவன் சரணாகதி, சபரியனுடைய சரணாகதி இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சரணாகதி தத்துவம், விபீஷணன் சரணாகதி. பரதனும் வந்து என்ன பண்றான், சரணாகதி அடைந்து அவன் நீ வந்துருன்னு சொல்ல பிறகுதான் அவனுக்கு பாதுகையை கொடுத்து அனுப்பி விடுறாரு. ஆக பரதனுக்கும் சரணாகதி போலத்தான் ஒரு பண்பு அங்கு நடக்கும். அப்படி பார்த்தோம்னா சரணாகதி என்பது அந்த காப்பியத்தினுடைய ஓட்டத்திலேயே இருக்கு. அப்படியும் ஒரு கொள்கைகளை எடுத்து பேசுறது உண்டு. ஆக சரணம் அப்படின்னு போனா என்ன அர்த்தம், அடைக்கலம்னு சொல்லு இல்லையா, அடைக்கலம் அப்படின்னு சொல்ற.
அடைக்கலத்துல இருக்கக்கூடியருக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம செய்வார் அப்படின்னா, பகவான் நான்கு விதமான பக்தர்களை பற்றி அவர் சொல்றார். பகவத்கீதையில் சொல்லும் பொழுது நான்கு விதமான பக்தர்களை சொல்ற என்னென்ன அப்படின்னு சொன்னா, சதுர்விதா பக்தேன சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதேனோ அர்ஜுன அர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷன. என்னப்பா அப்படின்னா, நான்கு கேட்டகரியை வைக்கிறார் டிவோட்டீஸ்ல, நான்கு கேட்டகரி. நம்ம இந்த 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 கேட்டகரியில நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நாமளே நம்மள அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளை நாமே அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம எங்க இருக்கோம்னு. அர்த்த அர்த்தார்த்தி அர்த்த ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி. ஞானிங்கிறது அல்டிமேட் ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜ்ல சொல்றாரு. ஞானிங்கிறவன் அல்டிமேட் ஸ்டேஜ். என்ன அர்த்தம்? தன் பக்தியினுடைய ஒரு வைபவத்திலே அவன் இறைவனோடு இறைவனை யோகத்தினுடைய நிலையிலேயே பார்த்து தனக்கு முக்தி தான் வேணுங்கிற லெவலுக்கு போய் நிக்கிறான். அவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முமுக்ஷுன்னு சொல்றான். முமுக்ஷு அப்படின்னு சொல்றான். என்ன அவனுக்கு முக்தி தான் அல்டிமேட். அவன் எல்லாமே கிடைச்சுடுத்து அவனுக்கு. அவன் அதுக்காக உட்காரவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள் லிபரேஷன். தட்ஸ் இட். ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். அந்த அந்த ஒரு ஸ்டான்ஸ் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவான். அவன் பேர் முமுக்ஷுன்னு பேர். அப்ப அடுத்தவங்கெல்லாம் அதுதான் ஹையஸ்ட் லெவல் வச்சுப்போம். அப்ப அடுத்தவங்களாம் அது கீழே அது கீழே அது கீழே தான். அதுக்கு அடுத்த கீழே இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஜிக்ஞாசுன்னு சொல்லுவோம். ஜிக்ஞாசுனா என்ன? வாழ்க்கையில எல்லாம் பார்த்தாச்சே, இது வாழ்க்கை அல்லன்னு புரியுது, ஒன்றை தேட ஆரம்பிக்கிறோம். சொல்ற புரியுதா? இதெல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. இந்த மெட்டீரியல் எல்லாம் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு லெவலான ஒரு திங்கிங் வந்துருத்து. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு ஒன்றை தேட ஆரம்பிக்கிறோம். அது எங்க இருக்குன்னு தெரியல. வேதாந்தங்களை புரட்டி பார்க்கறோம், வேதத்துக்குள்ள போய் பார்க்கறோம், எக்ஸ்பீரிமெண்டா நம்ம என்ன பண்றோம், உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பார்க்கறோம், யோகத்தை போயிட்டு பார்க்கறோம், எல்லாம் பண்றோம். அப்போ தேடிட்டு இருக்கோம். தேடுதலை கொண்டவன் ஜிக்ஞாசு. எதை தேடுகிறான்? பரம்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான். இவன் பரம்பொருளுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டான். இவன் எதுக்காக வெயிட் பண்றான்? டைம், முக்தி கிடைக்கணும். உட்காந்தாச்சு. எப்படி பட்டினத்தாருக்கு தன்னுடைய ஞானம்ங்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு வந்து அந்த அந்த கரும்பானது இனிக்குமோ அப்படின்னு சொல்ற. அந்த கரும்பு என்னைக்கு இனிக்குமோ, அந்த கரும்பு இனிக்கின்ற பொழுது எனக்கு ஞானம் கிடைச்சது போல, அப்ப நான் சிவனோடு சேர்ந்து விடுவேன்னு பட்டினத்தார் சொல்றார். அப்போ அவருக்கு வெயிட் பண்றது என்ன? அவரெல்லாம் முமுக்ஷு, வெயிட் பண்றார். ஹி வெயிட்டிங் ஃபார் த ஃபார் தட் டைம் டு லிபரேட் ஹிம்செல்ஃப். ஃபினிஷ் ஒரு ஸ்பர்ட், அவ்வளவுதான், கிளம்பிடுவான். அது வரைக்கும் தே நோ, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். தே நோ வேர் த ஹையர் செல்ஃப் இஸ் அண்ட் எவ்ரி திங் தே அண்டர்ஸ்டாண்ட். இது முமுக்ஷு. அதுக்கு அடுத்தது இருக்கிறது ஜிக்ஞாசு. அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை தேடுறாங்க? ஹையர் செல்ஃப் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. தேடுறதுக்கு என்ன பண்றாங்க? தே மே கோ ஃபார் குரு, தே மே கோ ஃபார் டிஃபரெண்ட் ப்ராக்டிசர்ஸ், தே ஆர் ட்ரைங் ஹியர் அண்ட் தேர், ஹியர் அண்ட் தேர். ஸோ தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் சம்திங், டு ஃபாலோ சம்திங் அண்ட் டு ஃபைண்ட் அவுட் சம்திங். அவங்க ஜிக்ஞாசு. அதுக்கு அடுத்தது இருக்கிறவன் யாரு அப்படின்னா அர்த்தார்த்தின்னு சொல்லுவோம். அர்த்தார்த்தினா யாரு? இவனுடைய வேலை என்ன? இவனுக்கு கையில காசு வரும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவன். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடியவன் அர்த்தார்த்தி. மெட்டீரியலிஸ்டா இருக்கக்கூடியவன் அர்த்தார்த்தி. அதாவது இப்ப கையில கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி போச்சு, நல்லது பா பெருமாளே, ஏழுமலையானே உனக்கு நீ வந்து எனக்கு இது பண்ணி வச்சுட்ட, அடுத்தது நான் என்ன பண்றேன், என்னுடைய ஹவுசிங் லோன் போட்டிருக்க மார்கேஜ் எனக்கு அப்ரூவல் ஆகி அந்த ரெண்டாவது வீட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் வீடா மாத்தி கொடு அப்படின்னு அடுத்த பிளான் வச்சிருப்பான். அது கிடைச்ச உடனே என்ன சொல்லுவான்? நல்லதுப்பா எனக்கு இது கிடைச்சி கொடுத்தோ, அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறேன், அதை கொடு. ஸோ ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு. இவனுக்கு லிஸ்ட் என்னைக்குமே நீண்டுகிட்டேதான் இருக்குமே தவிர இவன் குறைய போறது இல்லை. இவன் பேர் அர்த்தார்த்தி. அர்த்தம்னா பொருள், அர்த்தத்திலே அர்த்தத்தை கண்டுபிடிப்பவன் அர்த்தார்த்தி. தேடிட்டே இருக்கான் அந்தத்துக்குள்ள, ஏதோ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ளேயே தேடிட்டு இருக்கான். அர்த்தார்த்தின்னு பேரு.
அதை விட கடை நிலையில இருக்கக்கூடியவன் எவன்னா அர்த்த அர்த்தம்னா என்ன தேவனாதான் நான் போய் கடவுளை பாக்குறது இல்லைன்னா பாக்குறதே இல்லை. அடுத்த நிமிஷம் அடுத்த வேலைக்கு எனக்கு ஒரு ஆபத்து எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா தான் உடனே வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து ஜோசி நான் போய் பார்த்து ஜோசின்னு போய் சொல்லுவேன் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணு. அப்பதான் ஊர்ல இல்லாத எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு அக்கா அக்காவை கூப்பிட்டு தாத்தாவுக்கு தாத்தாவை கூப்பிட்டு பாட்டனுக்கு பாட்டனை கூப்பிட்டு எல்லாரையும் கேட்டு ஆஹா குலதெய்வம்னா உன் இருக்கு போல் இருக்கு அது என்ன அப்படின்னு முத முதல்ல வித்தேகிறது. குலதெய்வம் என்னங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய பித்தூர்கள் யாருங்கிறது அப்ப தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் தான் தேடி போறது. அப்ப என்ன அர்த்தக எனக்கு தேவை என்று வருகின்ற பொழுது கடவுளை தேடுகிறேன். நாலு பேருமான டிவோட்டீஸும் இருக்காங்கப்பா, ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லை. இவன் காரியமா வந்தாலும் அவனுக்கு அருள் இருக்கு, இவனுக்கு காசுக்கு மேல காசு வேணும்னு கேட்டாலும் அருள் இருக்கு, இவன் ஜிக்னாசு தேடிட்டே இருந்தாலும் அவனுக்கு பாதையை செய்து தருபவரும் அவர்தான், கடைசியில மோட்சத்தை தருபவரும் அவர்தான். ஆகவே நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை கொடுக்கிறவனா அவன் இருக்கிறான். எத்பாவம் தத்பவதி, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி வராம்பா. நீ அருள் வேணும்னு கேட்டா அருள் தருவான், பொருள் வேணும்னு கேட்டா பொருள் தருவான், இல்ல உலகத்திலே காமத்துக்காக தேடுகிறாய் என்று சொன்னாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா 100 பேர் இருந்தானா உலகத்துல 2% ஹையர் செல்ஃப் தேடி லிபரேஷன் வேணும்னு போறது போறதுங்கிறது தான் இருக்கும் இல்லையா. நீங்களே பார்த்தோம்னா 100 பேர் ஓட்டத்தை ஆரம்பிப்பான். நீங்க பார்த்துருக்கீங்க மராத்தன் ரேஸ்னு ஓடுவாங்க, முடிக்கும் போது 5 பேர் கூட வரமாட்டான், 5 பேர் கூட வந்து கடைசியில முடிய மாட்டான். மற்றவங்க அங்கங்க அப்ப அப்படி 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 நின்றுடுவாங்க. அது போல தான் நான் வேதாந்தத்தை படிக்கிறேன்னு ஆரம்பிப்பான், சுறுசுறுப்பா பகவத்கீதையை படிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறது. அது இன்னிலேருந்து நான் நாளையிலேருந்து இதை படிச்சுடுறது, இதை இது புரிஞ்சிக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு சங்கல்பத்தை வச்சு எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. 4 நாள் படிச்சு 5வது நாள் என்ன பண்றது, ஊக்கமின்மை தூக்கி வச்சுருவோம். ஏன் இதுக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப கடினம், மனசு அதுக்குள்ள நிக்கிறது இல்லை. இட் டைவெர்ட்ஸ், இட் டிவியேட்ஸ். ஆக இவன் எல்லாமே யாராக இருந்தாலும் இவனுக்கு சரணம், என்னை காப்பாற்று அப்படின்னு போய் புகலிடமாக இறைவரிடத்திலே இருந்தால் அத்தனை பேரும் காப்பாற்றக்கூடியவர் அவராக இருப்பதனாலே தான் சரணம், சுரேஷ சரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற. சர்ம சர்ம சர்மன ஆனந்தம், அதாவது 87வது வாரத்து சர்ம. அது என்ன ஆனந்தம் அப்படின்னா இங்க பேரானந்தத்தை சொல்லும், அதனால வச்சுக்கோங்க. ஆனந்தம்னா இறைவன் நிலை, இறைவன் நிலையிலே இறை நிலையிலே நம்ம வந்து பேரானந்தம் மட்டும்தான், பிளிஸ் தான், ஆல்வேஸ் பிளிஸ். அவர் ஆனந்தமா தான் இருக்காரு, என்னைக்குமே பிளிஸ்ல தான் இருக்காரு. நம்ம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் இங்க பார்த்துட்டு இருக்கோம் அங்க பார்த்துட்டு இருக்கோம், அவருக்கு இது பிடிக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இதுதான் பிடிக்கும் நம்ம போட்டுன்னு இருக்கோம், இந்த ஷால் தான் போடணும் நம்ம போட்டுன்னு இருக்கோம், இதெல்லாம் அவர் கேட்டாரு, இதெல்லாம் அவர் கேட்டாரு, எதுவுமே கேட்கலையே. நம்ம தான் இருக்கிறதெல்லாம் நம்ம கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டிட்டு இருக்கோம். அது அவருக்கு வந்து வைர கிரீடத்தை வைக்கிறதும் தங்க கிரீடத்தை வைக்கிறதும் சுத்தி தங்கத்துல முலாம் பூசின மாதிரி எல்லாத்தையும் செய்யறது இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தாரா சொல்லு. நோ காட் ஆஸ்க் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் காட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யூ ஹாவ் டு பி வெரி குட். சுவாமி இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதாவது பாதுகாப்பு பூஜை அப்போ ஒரு முறை பிரசாந்தில் நடந்தது, சுவாமி கிட்ட கொண்டு வந்து சாமான்கள் எல்லாம் வச்சு சுவாமி இதை வைக்கவா அதை வைக்கவா இது பண்ணவா அதை பண்ணவான்னு சொல்லும்போது சுவாமி அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதாக சொன்னாங்க சுவாமி எங்க அம்மா. அதை என்ன சொன்னாங்கன்னா, சுவாமிக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கறேன்னா, டு யூ திங்க் சுவாமி இஸ் பெக்கர், நோ சுவாமி இஸ் பிக்கர்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை என்ன அர்த்தம், நான் எதிர்பார்த்தா நிக்கிறேன், அவனுடைய இடத்துல அவன் சன்னிதானத்துல கிடைக்கிறது என்ன, ஆனந்தம் இன்னைக்குமே இருக்கு, நம்ம தான் தேடி அதை போய் தேடி கேட்கணும். ஆகவே அவனிடத்துல சரணம் அடைந்து நல்ல வார்த்தைகள் பாத்தீங்களா இங்கெல்லாம் பார்த்தேன்னா நிறைய சுரேஷ, அப்பதான் என்ன பாசிட்டிவாவே இருக்கக்கூடியவன் இடத்திலே சரணம் என்று அடைந்து ஆனந்தத்தை தேடு. எப்படி 3 வார்த்தை கரெக்டா போட்டிருக்காரு பாருங்க வியாசன், இந்த வார்த்தையினுடைய தொகுப்பை பார்க்கணும். மாலை மாதிரி என்ன அழகா போட்டிருக்காரு பீஸ்வரன்னு பார்த்தாலும் பீஸ்வரா சொன்னார் வியாசர் தான் சொன்னார், வியாசர் தான் எழுதியிருக்கார். அப்ப என்ன சொல்றார், சுரேஷ அப்பா பாசிட்டிவா இருக்கிறான்ப்பா, அவன் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே இருக்கான், அவனிடத்துல நீ என்ன செய்யும், சரணம் புகுந்து
என்னத்தை கேட்கணும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னுடைய அல்டிமேட் என்னப்பா, ஆனந்தம். ஆனந்தத்தை கேள். ஏன் அவனிடத்துல ஆனந்தம் கேட்கணும்? அடுத்த வார்த்தை சொல்றார், 88வது வார்த்தை, 88வது நாமம் என்ன சொல்றான், விஸ்வரேதா. அவன் தான்ப்பா மூல குரு, அவன் தான் மூல கரு, உலகினுடைய மூல கரு. சரியா, ஹீஸ் த ரா மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன், ரா மெட்டீரியல் அவன் தான் ரா மெட்டீரியல், அவரிடத்துல இருந்தா யூனிவர்ஸ் வந்தது, உலகினுடைய மூல கரு. அப்ப அவரைத்தான் நீ பிடிக்கணும், காரணம் அவர் தான் அதை கொடுக்க முடியும். ஆனந்தத்தின் இருப்பிடம்தான் ஆனந்தத்தை தர முடியும். ஆனந்தத்தின் இருப்பிடம் இல்லாதது ஆனந்தம் தருவதாக தெரிவது எல்லாம் நிரந்தரமான ஆனந்தம் அல்ல. நான் பேசுறது வேதாந்த மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. எதுவெல்லாம் ஆனந்தத்தை தருவது போல் தோன்றுகிறதோ அது ஆனந்தத்தை தருவதாக இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 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 தத்துவம் நமக்கு சரியா புரியணும், விளங்கும். வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு கொடுக்குது, ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ப்ளீட்மெண்ட் நினைக்கிறோம். பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் டாலிங் அவர் சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு த பொசிஷன் தட் இஸ் மை ஜாப் பிளஸ் ப்ராப்பர்டிஸ் விச் ஐ எம் ஹேவிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விச் ஐ எம் ஹேவிங் பிளஸ் டிகிரிஸ் ஐ ஹோல்டு பிளஸ் all etc 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 success is equal to these things. இது சக்சஸ் எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் மெட்டீரியல் சக்சஸ். யூ ஆர் வெரி குட் இன் ஆல் தி சக்சஸ், வென் யூ கோ டு தி காட் ஸ்பேஸ் யூ ஆர் ஜீரோ. ஏன் அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு அவள், அடே நீ இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்டா, பொருளில் பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, நீ இருந்துக்கும். ஆனா மேல போகும்னா என்ன வேணும், வள்ளுவர் சொல்லிட்டா இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, மேலே போகும்னா அது வேணும். அப்ப அந்த இடத்துக்கு வரும்போது அந்த குவாலிபிகேஷன் ஜீரோவா போயிடுத்தேன். அப்போ விஸ்வரேதா அப்படின்னு சொல்லும் போது உலகத்தினுடைய மூல கரு, ஹூ இஸ் தி ஆரிஜினேட்டர் ஆஃப் தி ஆரிஜின், ஹூ இஸ் தி ஆரிஜின் ஆஃப் எவ்ரி ஆரிஜின், அவர் தான் ஃபாதர். அவரை பிடிச்சா என்ன கிடைக்கும், பாசிட்டிவ்னஸ் கொடுத்து அவரிடத்துல சரண்டர் ஆனோம்னா ஆனந்தத்தை தருவார். இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இந்த வரிசை. இப்ப 89 பிரஜாபவ, ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய கருவாக இருந்தது மட்டுமில்ல, அவர் உயிரினத்தையும் உண்டாக்கினார். எவ்ரி கிரீச்சர்ஸ் கிரியேச்சர் அண்ட் கிரியேஷன்ஸ் ஹவ் பீன் டன் ஃப்ரம் ஹிம் ஆர் பீன் கிரியேட்டட் பை ஹிம். Creations are all been created by him. Enna moola prakruthi ingiradhu onnu uruvaaki adhula ellathaiyum kondu vandu adukulla ella vidhamana planets la irundhu milky way la irundhu galaxy la irundhu ellathaiyum kondu vandu gunangala kondu vandu ahangaarathai kondu vandu mahatattvathai kuduthu panchabhoodangalai kuduthu ellathaiyum kuduthirukkaar illaya gnanendriya karmendriyangalai kuduthu ஒரு மனிதன் இண்டிவிஜுவல் லெவல் வரைக்கும் கொண்டு போய் அதுக்குள்ளேயே திருவுண்டா ஒரு ஆத்மாவாக ஜீவனாக சின்ன சுரூபமாகவும் உள்ள உட்கார்ந்திருக்கார். அத்தனையும் உருவாக்கியவர் அவர், அவர் உயிரினத்தை எல்லாம் உண்டாக்கியவர் அவர் தான், அவர் தான் எல்லா இடத்திலையும் நிறைக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. அப்படி இருக்கிறதுனால ஆஹ, 90வது வார்த்தை, 90வது நாமம் ஆஹ் அப்படின்னா என்ன, ஹி இஸ் ரேடியன்ட் லைக் சன். பிரைட்னஸ் இங்க எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம், பிரைட்னஸ் சொல்றது விஸ்டம், விஸ்டத்தை பத்தி பேசுறேன். யூ ஆர் ரேடியன்ட் லைக் சன், வென் யூ ஆர் இக்னோரண்ட் யூ ஆர் டார்க். அசதோமா ச கமய தமசோமா ஜோதிர்கமய, சொல்றோம் இல்லையா இந்த பிரேயர் நம்ம எல்லாருமே. இப்ப தமசுல இருந்து என்னை வெளியே காப்பாற்றுன்னு கேட்கும், அசத்துல இருந்து சத்தியத்தை கொடு, தமசுல இருந்து என்னை வெளியில கொண்டு வா ஜோதியை கொடுத்து. தமசுல இருந்துன்னா இருள், நீ இருளா இருக்க இக்னோரன்ஸ், அதுல இருந்து என்ன பண்ணணும், ஜோதி வெளியில கொண்டு வா, சத்துவத்தை கொடு. சத்துவம் தான் பகல், அதுதான் சத்துவம் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரேடியன்ஸ் அண்ட் சூரியன். அப்ப அப்படி எனக்கு அந்த ஞானத்தை தான். அப்ப ஆக அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம், பகல் ஒளியாக இருப்போம், இஸ் லைக் டே லைட் அப்படின்னா டாக்ஸ் அபவுட் ஞானம் விஸ்டம். சரியா, அப்ப அது இன்னொரு வகையிலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காலமாகவும் அவர் இருக்கிறார். அர்த்தம் பகல்னா என்ன அர்த்தம்,
காலம்னு இருக்கும் இல்லையா. டேங்கிறது ஒரு பீரியட், ஒரு நாளுக்கு ஒரு டேங்கிறது ஒரு பீரியட். டே இஸ் கவுண்டட் ஃபார் சம் அவர்ஸ், நைட் இஸ் கவுண்டட் ஃபார் சம் அவர்ஸ். ஸோ யூ ஹாவ் டோட்டல் டுகெதர் இஸ் 24 அவர்ஸ். இந்த ஒரு 24 அவர்ஸஸ்க்கா நம்ம கடந்தோம் தானே, அது வந்து ஒரு நாள்னு நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். ஆகவே டேலைட் இருக்கக்கூடியது, அந்த சன்லைட் இருக்கக்கூடிய டயத்தை கவுண்டர் பண்றோம். அப்படின்னா இட்ஸ் அ பீரியட். ஸோ பீரியடை நம்ம கணக்குப்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி ஆர் கவுண்டிங் ஆன் திஸ் டேஸ், கவுண்டிங் ஆன் த பீரியட்ஸ். ஏன் கவுண்டிங் ஆன் பீரியட்ஸ்? ஏன்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிரேஸ், ஒவ்வொரு நாளும் அவனை நினைக்கணும். ஏதாவது ஒரு வகையில எங்கேயாவது ஒரு மூலையில எதையோ ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்டாவது ஒரு நாள்ல, அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டாவது அவனை நினைச்சு 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 நம்ம வேலையை செய்யும். அப்பனா என்ன, நம்ம அர்த்தம்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது. சாயிராம் எதுக்காவது எடுத்தாலும், ஒரு பேனா எடுத்து பார்த்தோமா சாயிராம், புஸ்தகத்தை எடுத்து வைக்கிறோமா சாயிராம், சொல்லிட்டே இருங்களேன். That's no mistake. That may give you some இக்னோரன்ஸை போக்கக்கூடிய வழிகளை அது செய்தது. அப்போ ஆக பகல் ஒளியாக இருப்பவன், அதுவே 91வது நாமம் சம்வத்சரஹ. சம்வத்சரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. சம்வத்சரம்னா வருஷம், வருஷம்னா என்ன அர்த்தம், ஆண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் காலம் இல்லையா. ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கு, ஒரு வருஷங்கள் மாசத்துக்குள்ள இருக்கு, கரெக்டா. ஒரு வருஷங்கிறது மாசத்துக்குள்ள இருக்கு, இல்ல வருஷத்தை இப்படி பிரிச்சுப்போம், வருஷங்கிறது ருத்து அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. ருத்து அப்படின்னு சொல்லுவோம், ருத்துனா என்னன்னா சீசன்ஸ், வின்டர் சம்மர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபால் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது சீசன்ஸ். அப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரீஷ்ம ருத்து, ஹேமந்த ருத்து, அப்படிங்கிற ருத்து, வசந்த ருத்து, வசந்த ருத்துனா முடிஞ்சுப்போம், ஸ்ப்ரிங் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றோம். அப்படி அந்தந்த அந்தந்த ருத்துக்கள் வருகின்ற பொழுது ருத்துனா அந்த பீரியட், அந்த சீசன் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு வச்சுட்டோம்னா இயர் இஸ் டிவைடட் அஸ் சீசன்ஸ். சீசனுக்குள்ள என்ன இருக்கு, மாசம் இருக்கு. மாசங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்லயே மாசம் தான் சொல்றோம், மாசானம், அதுதான் மாசம் தான் அங்கேயும் சமஸ்கிருதத்திலேயே மாசம். அது என்ன சொல்றோம், சித்திர வைகாசி ஆனி ஆடி தான், அங்கேயும் அதே தான், ஆனா அதுக்கான பேரு சமஸ்கிருத பெயர்கள் இருக்கு. அவ்வளோ அப்ப அங்க அங்க பெயர்கள், அப்ப அந்த மாசங்கள். இந்த மாசத்துக்குள்ள என்ன இருக்கு, what are all the things you have in the மாசம். மாசத்துக்குள்ள உங்களுக்கு பட்சங்கள் இருக்கு. அது என்ன பட்சம், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம், அமாவாசை, அதாவது தேய்பிரை வர்றது, பாலரபிரை வர்றது, அது பட்சங்கள் இல்லையா. தேயக்கூடியது கிருஷ்ணபக்ஷம், வளரக்கூடியது சுக்லம், சுக்லம்னா வெள்ளை, கிருஷ்ணம்னா கருப்பு. கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னா டார்க் நைட்ஸ், தேயக்கூடிய தேய் நிலம். இப்ப பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வர்றதே கிருஷ்ணபக்ஷம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி போறது சுக்லபக்ஷம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜோசியத்தை சொல்லி தர மாதிரி இருக்கும், பீரியட்ஸ். அப்ப பக்ஷங்கள்னு சரி, இப்ப நீங்க இப்ப போனீங்கன்னா கூட யாராவது பேசினா கூட கோயில போய் ஐயா சொன்னா கூட உங்களுக்கு புரியும், பேர் கிருஷ்ணபக்ஷம்னா அவர் என்ன சொல்றாரு, சுக்லபக்ஷம்னா என்ன சொல்றாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் வார்த்தைகள். அப்ப கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னா குறையுது, வேனிங் அண்ட் வேக்சின் சொல்றதுதான் பேசிக், டார்க், லூனார் கெட்டிங் டார்க். இப்ப டார்க்கா போகுது, அமாவாசையை நோக்கி போகும்போது டார்க் ஆகுது, அங்க அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகும்போது பிரைட் ஆகுது. அப்போ பக்ஷங்கள் இருக்கு, ஒரு மாசத்துக்குள்ள பக்ஷம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்ஷத்தையும் பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம், வாரங்கள்னு வருது இல்லையா, வாரம், கிழமைகள், கிழமைன்னு நம்ம சொல்றோம், அது வாரம்னு சொல்றோம். அந்த வாரத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் நாள், டே, தினம் அப்படின்னு சொல்லணும். இந்த தினத்தையும் பிரேக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், திதி போடலாம், நட்சத்திரம் பண்ணலாம், புரியுதா. இப்ப எவ்வளோ டிவிஷன் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, இத்தனை கேலண்டர் டிவிஷனை வெள்ளக்காரன் கொடுத்தானா, இல்ல. எந்த சயின்ஸ் நமக்கு கொடுத்தது, இதெல்லாம் தான் நம்ம பியூட்டி ஆஃப் அவர் சனாதன தர்மம். அதாவது உலகத்துல இன்னைக்கு சொல்றான் நானோ செகண்ட் சொல்றாங்களே, நானோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ்னா என்ன, ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படி சொல்றோமா, கரெக்டா. என்ன சொல்றது, ஒரு ஊசியை வச்சு அப்படி குத்துறானா,
ஊசிய வச்சு ஒரு தாமரை தாமரை இதழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாமரை இதழ்ல ஒரு ஊசிய வச்சு இப்படி குத்துறீங்கன்னு வைங்க, அது என்ன என்ன செகண்ட்ல அது உள்ள போகும், அது ஞான செகண்ட் சொல்றோமா, அது அந்த காலத்துல அதுக்கு பேரு லவம்னு பேர். இதுக்கு கொடுத்துருக்கான் டைம் கொடுத்துருக்கான். நம்ம சி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வி ஹாவ் யூஸ்ட் தெம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கால்குலேஷன் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இருந்திருக்கு. அப்ப லவம்னு சொல்றான், இன்னைக்குதான் நானோ செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறான், நானோ செகண்ட்ஸ் சொல்றான், மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்றான், மைக்ரோக்கு மைக்ரோ சொல்றேன்னு சொல்றான். எங்கெங்க நம்ம அதுக்கெல்லாம் போயாச்சு, அந்த லெவலுக்கு போயாச்சு. அதெல்லாம் நம்ம போய் பேசிருக்கோம், தமிழ்லையும் சொல்றோம், கண் இமைக்கும் நேரமோ கை நொடிக்கும் நேரமோ மாத்திரை என்கின்ற அளவை குறிக்கும், எல்லாமே வச்சிருக்கோம். இப்ப எதுக்காக சொல்றோம், அந்த அளவுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் பீரியட்ஸ்ல வேர் ஆல்வேஸ் மாஸ்டர்ஸ். ஸோ சம்பத் சரம் அப்படி பிரிவாகவும் நீங்கள் பார்த்தீங்கள்னு சொன்னா ஆண்டவன் பிரிவாகவும் இருக்கிறார். அப்படி நாள் நாள் நாளாக நாலு கிழமை திதி வாரம் நட்சத்திரம் எல்லாமே அவன் தான், அதுவும் அவனுடைய சுரூபங்கள் தான் அப்படின்னு புரியும். ஆக சம்பத் சர வியாலக 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 அப்படின்னு சொன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், கொடிய மிருகங்கள்லாம் சிங்கம் புலி யானை இதெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் வந்து வியாலம்னு பேர். வியால அப்படின்னா கொடிய மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸ், அதுல வந்து பாம்பு கூட சொல்ற விஷம் உள்ள பாம்பு எல்லாமே, துஷ்டர்கள் கூட இங்கெல்லாம் வியாலக வியால அப்படின்னு பேர். இப்ப இந்த இடத்துல வியாலக அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, பிடியிலே அகப்படாதவர் அப்படின்னா இந்த துஷ்டர்கள் கையிலே அகப்படாதவன் பேர். He is not been influenced by the bad elements. என்னைக்குமே பேட் எலிமெண்ட்ஸ்னால எந்த விதத்திலையும் அவரை கொண்டு வர முடியாது. யூ கேனாட் இன்ஃபுளுயன்ஸ் ஹிம், யூ கேனாட் கெட் ஹிம் த்ரூ அந்த அதர் சைட். இதனால்தான் வியாலகன்னு பேர், பிடியிலே அகப்படாது. புரியுதா? அதனால இதெல்லாம் அவருக்கு எந்த விதத்திலையும் எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் அவரை தாக்காது, எதுவும் அவரை போய் நிறுத்தியாது. நம்ம தான் பயப்படணும், இவைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், குறிய உலகங்களை பார்த்து அந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு நம்ம ஓடணுமே தவிர அவருக்கு அது கவலைகள். என்ன காரணம், அவர் எல்லாம் துறந்தவர், அவர் பகவானா இருக்காரு. அதனாலதான் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கையில இவர்களுக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் குறிய உலகங்கள்னு சொல்லக்கூடியவைகள் கூட அவங்களுக்கு கட்டுப்பட்டு நின்னச்சு. நம்ம வந்து சிறுடிசம் சாய் சேர்க்கத்துல படிப்போம், ஒரு புலி தன் இறக்குவதற்கு முன்பா அங்க வந்து சைனா ஒத்து கூட கூட அவர் மேல படிக்கட்டுல ஏறி வந்து அவரை பார்த்துட்டு முடிச்சது. ஒரு புலி, நம்ம எல்லாம் புலியை பார்த்தா பயந்துருவோம், ஆனா அவர் பயப்படல, வர சொல்ற. அதே போல பாம்பை பார்த்து போறார் இல்லையா, கோப்ரா. அப்ப அவர் சொல்ற, அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் முன் ஜன்மத்திலேயே சண்டை போட்டாங்க, வீரபத்ரன் சண்டப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவங்க அப்படிங்கறத கதையை சொல்றார் சிறுடி சாய் சச்சரித்திரத்துல வருது. ஏன்னா இவர்களுக்கு அந்த முற்பிறவியிலிருந்து எல்லாமே தெரியும். காரணம் என்னன்னா, இந்த விலங்குகள் எல்லாமே அவர்களுக்கு கட்டுப்பட்டதுதான், இயற்கை கட்டுப்பட்டதுதான் அவருக்கு, கட்டுப்பட்டு நின்னது அவருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பிடிக்குள்ள துர்மிருகங்கள் கூட அவருடைய கட்டுக்குள்ள வந்ததே தவிர அவரை நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டம். அவர் எந்த பிடியிலும் போக மாட்டார், அவர் என்ன வலையை போட்டு பிடிக்கக்கூடிய மனுஷனா இல்லை. ஹி கேனாட் பி caught by the any net or anything. 93 பிரத்யயஹ. பிரத்யயம் அப்படின்னா அறிவுன்னு பேர், அறிவுனா இந்த இடத்துல திரும்பவும் சொல்ற ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல். அக ஞானம் விஸ்டமாக இருக்கிறார்னு அர்த்தம், ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த அறிவு, உணர்வு பூர்வம் மட்டுமல்ல உணரப்பட்ட அறிவு, அனுபவமான அறிவு, அதை கொடுக்கக்கூடியது. அப்ப அவர் அறிவாக இருக்கிறார். 94 சர்வ தர்ஷன, 94 எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, தர்ஷன் பார்க்கக்கூடியது, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும், சர்வ வியாபின்னு சொல்லக்கூடிய மாதிரி, ஹி நோஸ் எவ்ரி திங், ஹி சீஸ் எவ்ரி திங். இது 94 சர்வ தர்ஷன. இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, சுரேஷ சரணம் சர்மஹ விஸ்வரேதாக பிரஜாபவ அஹ சம்பத்சரோவியால பிரத்யய சர்வதர்ஷன. திரும்பவும் சொல்றேன், சுரேஷக சரணம் சர்ம
விஸ்வரேதாஹ பிரஜாபவஹ அஹஹ சம்வத்சரோ வியாலஹ பிரத்யயஹ சர்வதர்ஷனஹ. சரியா? அடுத்து பதினோராவது வேர்ஸ், பதினோராவது வேர்ஸ். அஜஹ சர்வேஸ்வரஹ சித்தஹ சித்தி சர்வாதிரச்சுதஹ வ்ருஷா கபி ரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதஹ. திரும்பவும் சொல்றேன், அஜஹ சர்வேஸ்வர சித்தஹ சித்திஹி சர்வா சர்வாதிரச்சுதஹ வ்ருஷா கபி ரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதஹ. அப்ப இது என்னன்னு பார்ப்போம். அஜஹ, அஜஹ, ஜ ஜ அப்படின்னா ஜென்மம்னு பேரு, நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும். ஜ அப்படின்னா ஜென்மம், ஜ அப்படின்னா ஜனிப்பதுன்னு பேர், ஜனிப்பதுன்னா பிறப்புன்னு பேர். அஜஹ எவன் ஒருவனுக்கு பிறவி பிறப்பு என்பது இல்லையோ அவன் அஜஹ. சரியா? அஜஹ அப்படின்னா அவனுக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லு. அதனால நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு பொருந்தா. சரியா? நமக்கு தான் அது பொருந்தும். அதுதான் இல்லாமையை பற்றி, நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, திருநள் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இப்புலகு. நான் நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லையே, இல்லாமை அது இல்லை. என்ன ஆச்சு இல்லாமை? என்ன சொல்றது, அவனுடைய அவங்க வந்து எப்பவுமே நிலையோடு இருப்பார்கள் என்பதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் மனித பிறவி எப்படி, ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது. அவன் நேற்றும் பிறக்கலை, இன்னைக்கும் பிறக்க போறதில்லை. ஏன்னா அவன் என்னைக்குமே இருக்கா, அவன் இருந்து கொண்டே இருப்பவன். அவனுக்கு பிறவி என்பது ஒன்றும் கிடையாது. நாங்க தான் திரும்ப 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 பிறச்சு வந்து வந்து பிறந்து 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 திரும்பவும் மடிந்து மடிந்து திரும்பவும் வந்து வந்து நம்மளுடைய பிறவி கடன்களை தீர்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இது பண்ணிட்டே இருக்கான் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்றோம். இது மனிதனுக்கு இயல்பு, இது வாழ்க்கைக்கு இது இயல்பு. ராஜகோவிந்தத்தில் சொல்றது புனரபி ஜனனம் புனரபி மரணம். சோ வர்றோம் போறோம் வர்றோம் போறோம் வர்றோம் போறோங்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன, நமக்கு ஒரு லிபரேஷன் கிடைச்சு நம்ம திரும்பி வரக்கூடாது, அஜக அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகணும், பிறவி அற்ற ஒரு தன்மைக்குள்ள போகணும் அப்படின்னா ஞானம் என்பது ஒன்று தேவை. தன்னை உணர்ந்தவனுக்கு அந்த இடம் உண்டு. தன்னை உணர்வது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள வரணும். Once you achieve self-realization, you may hit the liberation. There is no guarantee, but liberation is very important. There are many practices are there. We have self-realization, but we can't do it. There are practices. You have to win with the principle. You have to live with the principle. And the principle is to get the liberation. So, you will get the knowledge. The knowledge is the same. Then you are liberated. So it is a process. It has to be understood through a process. The process பண்றதுக்கு நமக்கு ஒரு குரு தேவை. அந்த குருவும் உணர்ந்த குருவா இருக்கணும். அவர் அந்த process சொல்லி தரணும். அந்த process புடிச்சுக்கிட்டு நம்ம போகணும். அப்பதான் பிறவி என்கின்ற பிறவாமை என்கின்ற ஒரு வரம் தரக்கூடியதாக, அல்லது வரம் நமக்கு கிடைப்பதாக இருக்கும். அஜக பிறவாதவர் சர்வேஸ்வர, அது 95. அஜக அப்படிங்கிறது 95வது பிறவாதவர். 96 சர்வேஸ்வர சர்வ ஈஸ்வர அனைவருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர், அனைவருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் சர்வேஸ்வர. சரியா? அத்தனை பேருக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 96. இதுக்கெல்லாம் சாதாரணமான வார்த்தைகளை போட்டுத்தான் ஆதிசங்கரனும் விளக்கம் சொல்லிட்டே போறார். பிரம்மா இந்திரன் ஈஸ்வர தன்மையை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து 97வது சித்தக, சித்தம் அப்படின்னா இந்த இடத்துல இதை ஞாபகம் சித்தம் அப்படின்னு சொன்னா சித்து விளையாட்டை பத்தி சொல்றது இல்லை. சித்தம்னா எப்பவும் ஸ்திரமாய் இருப்பதை சித்தம். ஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பவும் இருப்பவர், எப்பவும் இருப்பவர். அம்னிசியன்ட்னு சொல்றோமா, அம்னிஷியன்ட் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் எல்லா மாதிரி வார்த்தைகளும் அங்கங்க சேர்க்கலாம். எப்பொழுதும் உள்ளவர்.
அவர் ஏதோ நேற்று இருந்தார் இன்னைக்கு இல்லைங்கிறதுலாம் கதை கிடையாது. அப்போ இஸ் ஆல்வேஸ் தேர். 98 சித்திஹி சித்தஹ ஆல்வேஸ் தேர், ஆல்வேஸ் தேர், ஹி இஸ் ஆல்வேஸ் தேர் பிகாஸ் ஹி இஸ் அப்சல்யூட். சித்திஹி ஒன் ஹூ கிவ்ஸ் யூ தட், ஒன் ஹூ கேன் கிவ் யூ தட் வாட் பி ஸ்டேவ். நீ அப்சல்யூட்டா மாறணும்னா அவருடைய கடாட்சத்தினால தான் முடியும், அவர் இல்லாம உங்களால் எதுவும் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டியை தரக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கிறார் சித்தி, அதை அருள்பவராகவும் அவர் தான் இருக்கிறார். அது 98வது வார்த்தை. 99 சர்வ ஆதிகி, சர்வாதிகி, சர்வ ஆதிகி நான் பிரிச்சு சொல்றேன் அப்ப புரியும் உங்களுக்கு. சர்வம்னா எல்லாம், ஆதினா முன், எல்லாவற்றுக்கும் முன் இருந்தவர், எல்லாவற்றுக்கும் முன் இருந்தவர் இல்லையா. அவர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே, அவர் தான் பழமைக்கு பழமையானவன் சொல்லிட்டோம். அப்ப அவர் தானே இருந்தாகணும், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே அவர் தான் இருந்திருக்கார். ஸோ ஹி தி பர்சன் ஹூ கிரியேட்டட் தி யூனிவர்ஸ், ஹி வாஸ் தேர் ஆல்ரெடி, ஸோ ஹி ஷுட் பி ஆதி. அது புரியுது. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் சர்வாதி. 99 100வது வார்த்தை, அருமையா பாருங்க. 100வது நாமத்துக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் 900 நாமாக்கள் தான் இன்னும் தெரிஞ்சு. அச்சுத, அச்சுத, இந்த வார்த்தை நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன் ஹூ ஆல்வேஸ் கீப்ஸ் யூ ஸ்டேபிள், ஒன் ஹூ ஆல்வேஸ் கீப்ஸ் யூ ஸ்டேபிள். அதனாலதான் உடம்புக்கு நமக்கு ஏதாவது வந்ததுன்னா அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படிங்கிற இந்த மூன்று நாமத்தையும் விடாம ஜபம் பண்ண சொல்லி சொல்லுவோம். என்னுடைய குருவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது, அச்சுதா அனந்தா கோவிந்தா. இந்த மூன்று வார்த்தைகளும் நம்ம விடாம சொன்னோம்னா யூ வில் ரீகெயின் யுவர் ஓன் ஓல்ட் பொசிஷன், அதாவது உங்களை திரும்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியதான வார்த்தைகள் இது. இல்லை மந்திரங்கள் சரியா, இதெல்லாம் சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வாங்க. இன்னொன்னு என்ன, நம்மளை திரும்பியும் பியூரிஃபை பண்ணக்கூடிய வார்த்தைகளும் அவைகள் தான். அச்சுதா அனந்தா கோவிந்தா சொல்லி மூன்று முறை அந்த தண்ணீரை வாயில நீங்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி நான் சில சமயம் கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சிருக்கணும். அச்சுதா குடிங்கோ, அனந்தா குடிங்கோ, கோவிந்தா குடிங்கோன்னு சொல்லுவோம். இப்ப என்ன அர்த்தம், அந்த ஜலத்தை நம்ம நம்ம வாயில குடிக்கின்ற பொழுது ஆச்சமனியம்னு சொல்றோம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா இட் பியூரிஃபைஸ் யூ. ஏன்னா அந்த நாமம், நாமத்தோடு சேர்ந்த அந்த தண்ணீர் அது உள்ளுக்குள்ளே போகின்ற போது பவித்திரத்தை தரக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இதை நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய நாமங்கள்ல ஒரு முக்கியமான நாமமா இந்த மூன்று நாமத்தை வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அவருடைய நிலைமை. அந்த நிலைமையிலே எப்பவும் இருக்கிறார். ஏன்னா சச்சிதானந்த ரூபமாக அவர் இருப்பதினாலே அவர் அந்த நிலையிலிருந்து என்னைக்குமே கீழே இறங்குறது இல்லை. அந்த நிலையிலேயே அவர் எப்பொழுதுமே இருப்பதினாலே அவரை அந்த நிலைக்கு நம்மையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதுக்காக அச்சுதா அனந்தா கோவிந்தா. அது 100வது நாம் அச்சுத. 101வது வார்த்தை விருஷா கபி, விருஷா கபி அப்படின்னு வார்த்தை. இது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விருஷா கபீஹி அப்படின்னா விருஷஹ அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விருஷ அப்படின்னா கார் மேகம்னு வச்சுக்கணும், மேகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. மேகத்தை போ, மேகம் இந்த கருமேகம் எப்படி மழையை குட்டுவதை போல் தர்மம் என்பதை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு விருஷாக அப்படின்னு சொல்றோம். கபிஹி அப்படின்னு சொன்னா, கபி அப்படின்னு சொன்னா போர் அப்படின்னு சொல்றோம். இந்த வராகமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, வராகமாக இருந்ததை கபிஹி அப்படின்னு சொல்றது. பகவான் அதை தாங்கி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்ற. க அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சமஸ்கிருதத்துல சொல்றான் வச்சுக்கோ. க அப்படின்னா என்ன அர்த்தம், க அப்படிங்கிற வார்த்தை தண்ணீரை குறிக்கும், வாட்டர். க அப்படின்னா அந்த ஒரு பதம் தண்ணீரை குறிக்கும், கானா வாட்டர் சரியா. எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க, சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லுக்கு ஒரு பதத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல பிரிச்சாலே அந்த சொல்லுக்கு மூல சொல்லுக்குள்ளெல்லாம் போனோம்னா நிறைய நீங்க நிறைய பதங்களை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு.
விருஷஹ அப்படின்னா எருதுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. விருஷஹ அப்படின்னா எருதுன்னு ஒரு அர்த்தம். எருதுன்னா எருது யாருக்கு வாகனம்னு உங்களுக்கு தெரியும், காலமாடி யாருக்கு வாகனம்னு தெரியும், சிவபெருமானுடைய வாகனம். ரிஷா கபீஹி அப்படின்னா எருது வாகனத்தின் மீது செல்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம், நந்தியின் மேலே பயணம் செய்கின்றவன், அது நந்தியை ஊர்தியாக வைத்திருப்பவன். இப்ப சிவபெருமான சொல்றதுன்னு வச்சுக்கலாம். சரியா, இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அக்னிக்கு கூட விஷா அப்படிங்கிற பெயர் உண்டு, இந்திரனை கூட விஷான்னு கூப்பிடுறது உண்டு. ஏன்னா அவன் மழைக்கு அதிபதியாக இருப்பதனால் அவன் விஷா. வருஷம் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருந்தா வருது, வருஷா அப்படிங்கிறவன். வருஷம்னா என்னன்னா வருஷம்னா மழைன்னு சொல்லும், வருஷம் மழைக்கு வருஷம் வருஷம்னு பேர், சமஸ்கிருதத்துல வருஷம்னு சொல்லும், ஆண்டுகளுக்கும் வருஷம்னு சொல்றோம், அது பேர் அந்த 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 பதம் அது. ஆக ரிஷா கவிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது வராகமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு சிவபெருமான் வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்திக்கலாம். அப்ப இங்க சிவனையும் குறிக்கிறதான ஒரு சொல்லாவும் இருக்கு, இன்னொன்னு வராகமூர்த்தியை சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கு. 102வது அமேயாத்மா, அமே ஆத்மாக, ஆத்மா அப்படின்னு சொன்னா தெரியுது, அமேக அமேயாத்மா, அமேக ஆத்மாக அப்படின்னா என்ன அர்த்தம், அளவிட முடியாதவராக இருக்கிறார், அளவிட முடியாதவர் ஒரு வடிவத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன, ஆத்மான்னு சொல்லும் போது அவருடைய சுரூபம் பெருசு, அமேக அப்படின்னு சொல்லும் போது அவரை போய் அளவுலாம் சொல்ல முடியாது நீங்க, யூ கேனாட் மெஷர் ஹிம், யூ கேனாட் பிரிங் ஹிம் அண்டர் எனி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 103வது வார்த்தை சர்வயோக வினிர்ஸ்ருதஹ, ஒரே வார்த்தை என்ன, சர்வயோக வினிர்ஸ்ருதஹ, எல்லா பிணைப்புகளிலிருந்து விடுபட்டவர். சர்வ யோக வினிஸ்ருதஹ, வினிஸ்ருதஹ எல்லா பிணைப்புகளிலும் இருந்து அவர் விடுபட்டவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பந்தங்கள் இந்தங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே அவருக்கு யோகம் தெரிஞ்சதுனால அவருக்கு பந்தங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆகவே ஹி இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் பாண்டேஜஸ், பாண்டேஜஸ் ஆர் ஒன்லி ஃபார் அஸ், பாண்டேஜஸ் டசன்ட் டை ஹிம் அப்படின்னு சொல்லி. இப்படி அவருடைய வார்த்தைகள் இந்த நாமங்கள் 103வது நாமத்துல நாம முடிச்சிருக்கோம். ஆக அதை திருப்பி சொல்லிடுறேன் இந்த ஸ்லோகத்தை, அஜஹ சர்வேஸ்வர சித்தஹ சித்தி சர்வாதி ரச்சுத ரிஷா கபி ரமேயாத்மா சர்வயோக வினுஸ்ருத. இப்ப திரும்பி இன்னைக்கு படிச்ச அந்த 3 வருஷத்தையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி மேதாவி விக்ரமக்ரம அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான் சுரேஷ சரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவ அஹத் சம்வத்சரோவ்யால பிரத்யய சர்வதர்ஷன அஜஸ் சர்வேஸ்வர சித்தஹ சித்தி சர்வாதி அச்சுத விருஷா கபி ரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருத அப்படின்னு இந்த வார்த்தைகள் இந்த வேர்சஸ் முடியும். ஆக 103வது நாமத்தோட முடிச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து 100 நாமங்களுக்கு நம்ம வந்திருக்கோம், இன்னும் 900 நாமங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல சில நாமங்கள் உங்களுக்கே இப்ப பாதிக்கு மேல போன பிறகு யூ கேன் யுவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா சில நாமங்கள் ரிப்பீட் ஆகும் சில இடங்கள்ல, அப்ப உங்களுக்கே புரியும் இந்த இந்த கான்டெக்ஸ்ட் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது நமக்கு ஏற்கனவே தெரியுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆகவே ஒரு நாமாக்களை தெரிஞ்சுக்கிறதும் கூட அவருடைய ஒரு அருணாலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே அவருடைய நாமத்தினால அவருடைய ஒரு வைபவத்தினால அவருடைய நாமங்களை 100 நாமாக்களை இன்னைக்கு கற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருணை. அதை வி வில் கீப் ஆன் சாண்டிங், லெட் அஸ் இம்ப்ரூவ். உங்களுடைய இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முதல் நாள் நீங்க பண்ணதுக்கும் முதல் வாரம் நீங்க பண்ணதுக்கும் இன்னைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கு. யூ ஆர் கம்மிங் அவுட், யூ ஆர் ஸ்பில்லிங் அவுட் அண்ட் தென் யூ ஆர் டாக்கிங். ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் ஷை. சரியா, மற்றவங்க நல்லா பண்றாங்க அவங்க பண்ணல அதெல்லாம் நினைக்காது. சரியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் தான். அந்த ஒரு தடவை சொன்னாங்க, ஆண்டவன் வந்து அம்மாவை மாதிரி, ஒரு குழந்தை நல்லா பேசக்கூடிய குழந்தையும் இருக்கும், ஒரு ஒரு சுமாரா சொல்லக்கூடிய குழந்தையும் இருக்கும், அதுக்காக அம்மாவுக்கு இந்த 2 குழந்தையும் பிடிக்காம இருக்குமா,
அம்மா அம்மாவை பார்த்து அம்மான்னு சொன்னாலும் பிடிக்கும், அம்மாவை பார்த்து உம்மா உம்மா அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் என் குழந்தை அட்டன் பண்ணி என்ன கூப்பிட்டா பத்தியா அப்படின்னு அதுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் சந்தோஷம்தான். இறைவன் அந்த நிலையில தான் நம்மளை பாக்குறான். அவன் வந்து கிராமர் எல்லாம் பார்த்து ஆஹா நீ வந்து என்ன நீ நேற்று இங்கிலீஷ்ல பேசும்போது இசுக்கு வாசு போட்ட வாசுக்கு திசு போட்டேன்னு பேச போறாரா? இல்ல, he is not looking for vyakarana, he is not looking for anything else in detail, he is looking for your bhakti. அம்மாவ உருகி மனசுல நினைச்சு அம்மான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த அம்பாள் எங்க இருந்தாலும் எந்த சுரூபத்திலையும் வருவா. இது என்னுடைய திண்ணம். அது போலத்தான் எந்த கடவுளும், அது பகவானாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, அவங்க வருவாங்க. இது திண்ணமான உறுதி. ஒன்னே ஒண்ணு, படிக்கின்ற எந்த ஒரு ஸ்லோகத்திலையும் மகத்துவம் தெரிஞ்சு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இது நாளைக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை, எதுவும் சும்மா பத்தோட பதினொன்னு நினைச்சு படிச்சிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் அக்யூமுலேஷன் ஆஃப் எ புக் இன் டு யுவர் லைப்ரரி மாதிரி வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் புக் தானே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி விஸ்டம் ஆர் எனி திங். அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கான கொஞ்சம் முயற்சி நம்ம எல்லாம் பண்ணணும், சரியா? ஆகவே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய காயே நபாச்ச மனசேந்திரியர் வா புத்தியாத்மனாபா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாராயணன் சாய்ராம்.